வேளாண் விளை பொருட்களை உற்பத்தி செய்த விவசாயிகள் அதனை விற்க வேளாண் சட்டங்கள் மூலம் முழு சுதந்திரம் அளிக்கப்படுவதாக மத்திய நிதி மற்றும் பெருநிறுவனங்கள் விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களுக்கு இடையே விவசாய பொருட்களை விற்பனை செய்யவும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் உரிமையை காக்கவும் அவர்களின் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்று பயனடையவும் வேளாண் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை வியாபாரிகளிடம் விற்கும் போது 3 நாட்களுக்குள் 2% தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் மீதி தொகை முழுவதையும் 30 நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அதாவது ஒரு விவசாயி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்றோம், ஏபிஎம்சி லாவோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் விற்பனை பண்ணணுன்ற அந்த கட்டுப்பாடு இருந்தாலும், அதை நாங்கள் தொடாட்டினாலும், அதை ஒரு விதமான மாறுதலும் அதில் எடுத்துகிட்டு வராட்டினாலும், அதற்கு வெளியே அந்த மாநிலத்திலேயே ஆனாலும் இல்லை அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் ஆனாலும் விவசாயிக்கு தன் பொருளை எடுத்து விற்பனை செய்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இந்த விஷயத்தில் இல்லை. விவசாயிகள் நலன் கருதியே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வல்லுநர்கள் இதுபோன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததை மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார். இதை எதிர்க்கும் கட்சிகள் கூட இத்தகைய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இதற்கு முன்பாக கூறி வந்ததாகவும் ஆனால் தற்போது இந்த சட்டத்தை பாராட்டுவதற்கு பதிலாக குறை கூறி வருவதாக அவர் கூறினார். விவசாயம் போன்ற விஷயத்தில் மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்ந்து இதில் முயற்சி எடுத்தாதான் விவசாயிக்கு நம்ம பண்ண வேண்டிய நல்ல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அவருக்கு பயனளிக்கும், விவசாயிக்கு பயனளிக்கும். இல்லைன்னா நடுவில் இருக்கக்கூடிய சில இடையூறு ஊழல் நீங்கள் என்ன அதுக்கு பேர் சொல்லுங்கள், அதன் மூலமாக விவசாயிக்கு போக வேண்டியது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா இத்தனை கஷ்டப்பட்டு மக்களுடைய கலந்து ஆலோசித்து எடுத்து வந்த சட்டத்தின் பயன் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. இதை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு லெட்ஸ் ஏ ரோட்ல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களோட கூட நிற்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுமே இன்னைக்கு அரசியல் ரீதியாக அவங்கக்கிட்ட போய் அவங்களோட நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்களே தவிர அவங்களும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது நாங்களும் பண்ணுவோம்னு தான் சொன்னவங்க. பின்னர் பிஜேபி சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் களையப்படும் என்று கூறினார். நல்ல பயிர் கிடைச்சிருக்கு, அங்கே மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் ஏதோ ஆகுது வரமாட்டேங்குது, இல்லை வந்தா ரேட்டு ஒரே 100-200 போகுது. ஆனால் அந்த 100-200 போன காலத்தில் அதுலேருந்து வரக்கூடிய ஆதாயம் விவசாயிக்கு வரமாட்டேங்குது, யார் எடுத்துக்கிறாங்களோ தெரியல. அதை வாங்கக்கூடிய பொதுமக்களுமே இது என்ன அநியாயங்க, இந்த நாட்டில் தக்காளி 100 ரூபாயா அப்படின்ற கேட்குற நிலைமைக்கு வருது. இன்னவே மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ நடக்குது. இதனால் அதை வாங்கக்கூடிய கன்சியூமருக்கு ஆதாயம் இல்லை, இத்தனை உற்பத்தி பண்ற விவசாயிக்கு தனக்கு வேணுங்கிறது கிடைக்கிறது. இந்த நிலைமையை மாத்துறதுக்கு தான் இந்த சட்டங்களை மாறுதல் பண்ண வேண்டிய தேவை, வந்து சட்ட திருத்தம் அதுதான் தேவை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.